Hi friends, in the video, functional analysis is important questions, multiple choice questions. So first question, which of the following space is reflexive space? First option, every finite dimensional normed space. And then second one, every Hilbert space. Third one, random eva. Every finite dimensional normed space, every Hilbert space, random reflexive space. Apdi indra mari question ketirukanga. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி வரும். அதாவது எவ்ரி ஃபைனட் டைமென்ஷனல் நார்ம்டு ஸ்பேஸ் எல்லாமே ரிஃப்ளெக்சிவாக இருக்கும், எவ்ரி ஹில்பர்ட் ஸ்பேஸ் ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், எவ்ரி ஹில்பர்ட் ஸ்பேஸஸ் ரிஃப்ளெக்சிவ்ன்றது. இப்போ வந்து ஃபைனட் டைமென்ஷனல் நார்ம்டு ஸ்பேஸ் எல்லாமே வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ரிஃப்ளெக்சிவ் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, என் ஈக்குவல் டு என் டபுள் ஸ்டார் அப்படின்னு இருக்கும். இப்போ என்னென்னா வந்து நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ், நம்ம எந்த ஸ்பேஸை வந்து முதல்ல வந்து ரிஃப்ளெக்சிவ் ஸ்பேஸ்க்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ், நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் செட் டு பி, நார்ம்டு லீனியர் ஸ்பேஸஸ் செட் டு பி ரிஃப்ளெக்சிவ் ஏஃப் என் ஈக்குவல் டு என் டபுள் என் ஸ்டாராக இருக்கும். தட் மீன்ஸ் என் டபுள் ஸ்டார் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ரிஃப்ளெக்சிவ் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்பி ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்பி ஸ்பேஸ் ஒன் லெஸ் தென் பி லெஸ் தென் இன்ஃபினிட்டி இப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன கண்டிஷன், என் ஈக்குவல் டு என் டபுள் ஸ்டாராக வரணும் இல்லையா. இப்போ நம்மளுக்கு என் வந்து ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் எல்பி ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம், இதுக்கு என் ஸ்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் எல்பி ஸ்டார். எல்பி ஸ்டார் நத்திங் பட் எல் கியூ, ஓகேவா. இப்போது என் டபுள் ஸ்டார் பார்த்தீங்கன்னா, என் ஸ்டாருக்கு என்ன கிடச்சிச்சு எல்கியூ. ஸோ எல்கியூக்கு ஸ்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின் எல்பியே வந்துடும். தட் இஸ் என் டபுள் ஸ்டார் ஈக்குவல் டு என் ஈக்குவல் டு எல்பி. நம்ம என் வந்து எல்பின்னு தான் சூஸ் பண்ணோம், அந்த என் டபுள் ஸ்டாருக்கும் நம்மளுக்கு எல்பியே கிடச்சிச்சு. இது ஏன் கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனட் டைமென்ஷன்லாம் இருக்கிறதுனால தான். ஸோ வந்து எவ்ரி ஃபைனட் டைமென்ஷனல் நார்ம்டு ஸ்பேஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்சிவ் ஸ்பேஸாக இருக்கும். டெஃபினேஷன் ஒன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஹில்பர்ட் ஸ்பேஸ் வந்து ஆல்வேஸ் ரிஃப்ளெக்சிவ் தான், ஓகேவா. அண்ட் தென் செகண்ட் க்வெஸ்சன், இஃப் பி இஸ் எ ப்ரொஜெக்ஷன் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ் தென் பி இஸ் அன்பவுண்டட், ஓப்பன், க்ளோஸ்ட், பவுண்டட். நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து பவுண்டட் வந்து கரெக்ட் ஆன்சர். இது வந்து ஆப்வியஸாக ட்ரூ தான், ஏன்னா வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் ஆனால் ஹில்பர்ட் ஸ்பேஸ் கேட்டிருக்காங்க, ப்ரொஜெக்ஷன் ஆனிய பானாக் ஸ்பேஸ் இருக்குது, ப்ரொஜெக்ஷன் ஆனிய ஹில்பர்ட் ஸ்பேஸ் இருக்குது, நம்மளுக்கு அங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே வந்து ப்ரொஜெக்ஷன் ஆனால் ஹில்பர்ட் ஸ்பேஸ் கேட்டிருக்காங்க. சப்போஸ் ப்ரொஜெக்ஷன் ஆனிய ஹில்பர்ட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தட் இஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி அண்டு பி ஈக்குவல் டு பி ஸ்டார், ஓகேவா. இது ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபவுட் ஹில்பர்ட் ஸ்பேஸ், ஓகேவா. இப்போது சப்போஸ் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆனே பானாக் ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐடென்டிபொட்டன்ட் ஆப்ரேட்டரை மட்டும் இருந்தால் போதும் அந்த பி. தட் மீன்ஸ் இந்த கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி, ப்ரொஜெக்ஷன் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ், ப்ரொஜெக்ஷன் ஆன் பானாக் ஸ்பேஸ், ப்ரொஜெக்ஷன் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ்னால் இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஓகேவா. அது வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்சோ தெரியும், நாம் பி வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னு சொல்லி, ஸோ வந்து இது வந்து பவுண்டட் ஆப்வியஸாகவே தெரியும், ஓகேவா. ஸோ ஆப்ஷன் டி வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சன், என் ஆப்ரேட்டர் டி இஸ் மேப்பிங் ஃப்ரம் ஹெச் டு ஹெச் இஸ் யூனிட்டரி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டி இஸ் அ ஆர் ஆன் கண்டினியூஸாக ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டுவா ஓமோமார்ஃபிசமா ஐசோமார்ஃபிசமா, ஓகேவா. யூனிட்டரியாக இருக்குது ஒரு ஆப்ரேட்டர் டி வந்து, அப்படி இருந்துச்சுன்னா அந்த டி வந்து கண்டிப்பாக ஐசோமார்ஃபிசமாக இருக்கணும், ஓகேவா. அண்ட் தென் ஃபோர்த்து க்வெஸ்சன், ஃபோர்த்து க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ், செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ், இது ஒரு ஜஸ்ட் நொட்டேஷன் தான். செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்பெக்ட்ரம்னு கால் பண்ணோம், ஓகேவா. ஐகன் ஸ்பேஸ் ரேடிக்கல் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் நொட்டேஷன், ஓகே. ஃபிஃப்த்து க்வெஸ்சன், த ரேடிக்கல் ஆர் ஆஃப் பானாக் அல்ஜிப்ரா ஏ இஸ், ஓகேவா. த ரேடிக்கல் ஆர் ஆஃப் பானாக் அல்ஜிப்ரா ஏ, ஆக்சுவலாக வந்து ரேடிக்கல் பேசும்போதே நம்ம பானாக் அல்ஜிப்ராவுக்கு தான் பேசுவோம்.
So, just one thing, the definition, intersection of all its prime ideals are, intersection of all its maximal ideals, union of all its prime ideals, union of all its maximal ideals. Naal option kuduthirukanga. Idhula correct answer pathinga, intersection of all its maximal ideals are. Actually, நீங்கள் வந்து இப்போ வந்து ரேடிக்கல் ஆர் ஆஃப் பனாக் அல்ஜெப்ராவுக்கு பேசுகிறீங்க அப்படின்னா இது வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் இட்ஸ் மேக்சிமல் லெஃப்ட் ஐடியல்னு சொல்லலாம் அண்ட் தென் மேக்சிமல் ரைட் ஐடியல்ஸ்னு சொல்லலாம். இந்த இடத்துல காமனாக வந்து மேக்சிமல் ஐடியல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து மேக்சிமல் லெஃப்ட் ஐடியல்ஸ்னு சொன்னாலும் இது கரெக்டு தான், மேக்சிமல் ரைட் ஐடியல்ஸ்னு சொன்னாலும் கரெக்டு தான். சில சமயம் வந்து மேக்சிமல் லெஃப்ட் ஐடியல்ஸ், மேக்சிமல் ஐடியல்ஸ், மேக்சிமல் ரைட் ஐடியல்ஸ் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டு இது எல்லாமே வா அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து நொட்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ஈக்குவல் டு, தட் இஸ் ரேடிக்கல், ஆர் ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் ஆஃப் எம்எல்ஐ, ஓகேவா? அதே மாதிரி ஆர் ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் ஆஃப் எம்ஆர்ஐ, மேக்சிமல் லெஃப்ட் ஐடியல், மேக்சிமல் ரைட் ஐடியல், எல்லாமே ரேடிக்கலோட டெஃபினேஷன் தான், ஓகேவா? அண்ட் தென் சிக்ஸ்த்து ப்ராப்ளம், த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த பவுண்டட் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்ஸ், ஒரு பவுண்டட் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டருக்கு எப்போவுமே ஐகன் வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கும். தட் மீன்ஸ் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டருக்கே ரியலாக தான் இருக்கும். செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்னா என்னது, ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர் தானே. ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸுக்கு உங்களுக்கு மேட்ரிக்ஸில் லீனியர் அல்ஜெப்ராலாம் படிச்சிருப்பீங்க, அது வந்து ரியலாக வரும்னு சொல்லி. ஸோ வந்து இது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் செவன்த் கொஸ்டின், த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் த ஐடம்புட்டன்ட் ஆப்ரேட்டர் சிக்மா ஆஃப் டி, த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் த ஐடம்புட்டன்ட் ஆப்ரேட்டர் சிக்மா ஆஃப் டி இஸ் ஜீரோ மட்டுமா, இல்லை 1,0 ஆர் 1, இல்லை எம்டியா? இது வந்து எம்டியா எப்பவுமே இருக்காது. ஸோ ஆப்ஷன் டி வரவே வராது, ஏன்னா சிக்மா ஆஃப் டி ஆல்வேஸ் நான் எம்டின்னு படிச்சிருக்கோம். இப்போ ஐடம்புட்டன்ட் ஆப்ரேட்டர்னா நம்மளுக்கு என்ன டெஃபினிஷன் தெரியும், தட் இஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பியாக இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து ஐடம்புட்டன்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஜஸ்ட் வந்து லேம்டா வந்து நம்ம ஐகன் வேல்யூஸாக சூஸ் பண்ணால் லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு லேம்டான்னு சொல்லலாம். ஸோ லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு லேம்டா, லேம்டா ஸ்கொயர் மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இட்ஸ் இம்ப்ளைஸ் லேம்டா ஈக்குவல் டு ஜீரோ, லேம்டா ஈக்குவல் டு 1. ஸோ ஐகன் வேல்யூஸ் வந்து ரெண்டு வேல்யூ எடுத்துக்கும், 0 and 1. ஸோ ஆப்ஷன் பி வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். எயித்து கொஸ்டின், இஃப் பி இஸ் ப்ரொஜெக்ஷன் ஆன் எல்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் தென், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ரொஜெக்ஷன் ஆன் எல்பர்ட் ஸ்பேஸ் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ப்ரொஜெக்ஷன் ஆன் எல்பர்ட் ஸ்பேஸ்னா என்னன்னு சொல்லணும், ப்ரொஜெக்ஷன் ஆன் பேனாக் ஸ்பேஸ்னா என்னன்னு சொல்லணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆன் பேனாக் ஸ்பேஸ்னு கேட்டிருந்தாங்கன்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பின் மட்டுமே வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து ப்ரொஜெக்ஷன் ஆன் எல்பர்ட் ஸ்பேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி அண்ட் பி ஸ்டார் ஈக்குவல் டு பி, இது வந்து ஜஸ்ட் டெஃபினிஷன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th one, T star is the adjoint of T. ஜஸ்ட் இது நொட்டேஷன், டி ஸ்டார்ன்றதை வந்து நம்ம வந்து டீயோட அட்ஜாயிண்டாக டினோட் பண்ணுறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இது இதில் இதை பேஸ் பண்ணி வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ ஆல்ஃபா டி ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டி ஹோல் ஸ்டார் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டி ஸ்டார். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டி ஒன் டி டூ ஹோல் ஸ்டார் ஈக்குவல் டு டி ஒன் ஸ்டார் அண்ட் டி டூ ஸ்டார். டி டபுள் ஸ்டார் ஈக்குவல் டு டி, நாம் டி ஸ்டார் ஈக்குவல் டு நாம் டி, லாஸ்ட் ஒன் நாம் டி ஸ்டார் டி ஈக்குவல் டு நாம் டி ஸ்கொயர். இந்த மாதிரி வந்து ஒரு 5 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஒரு சில கொஸ்டினில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபால்ஸ் கேட்பாங்க, இல்லை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூ கேட்பாங்க, இல்லை விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் ட்ரூ. அதெல்லாம் வந்து கரெக்டாக கவனித்து பண்ணுங்கள், சில நேரத்தில் வந்து மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆல்ஃபா இன்ட்டு டி ஹோல் ஸ்டார் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் டி ஸ்டார்னு சொல்லியிருக்காங்க. இது இங்கே வந்து ஆல்ஃபா பார் டி ஸ்டார் அப்படின்னு இருந்தால் இது வந்து கரெக்டு, ஓகேவா? இங்கே வந்து வெறும் ஆல்ஃபா மட்டும் இருக்குது. ஸோ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி தப்பு. செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டி ஒன் டி டூ ஹோல் ஸ்டார் ஈக்குவல் டு டி ஒன் ஸ்டார் இன்ட்டு டி டூ ஸ்டார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த இடத்துல வந்து டி டூ ஸ்டார் இன்ட்டு டி ஒன் ஸ்டார்னு இருந்தால் இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ மற்ற ரிமைனிங் மூணு ஆப்ஷனுமே வந்து கரெக்டு. ஸோ வந்து ஆப்ஷன் சி வந்து இதில் வந்து ஃபால்ஸு, 1, 2, ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 10th one, இஃப் ஹெச் இஸ் எல்பர்ட் ஸ்பேஸ் ஆஃப் ஃபைனட் டைமென்ஷன் என் தென் டைமென்ஷன் ஆஃப் பி ஆஃப் ஹெச். இது வந்து ஆப்வியஸாக என் ஸ்கொயர்,
ஸோ வந்து வேறு ஆப்ஷன் வரவே வராது. ஸோ நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூ, த யூனிட்டரி ஆப்ரேட்டர்ஸ் ஆன் எல்பர்ட் ஸ்பேஸ் ஃபார்ம் ஏ சைக்ளிக் குரூப். இன் ஏ எல்பர்ட் ஸ்பேஸ் ஹெச், அண்ட் ஆர்த்தோனார்மல் செட் எஸ் இஸ் கம்ப்ளீட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் பர் எஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, த யூனிட்டரி ஆப்ரேட்டர்ஸ் ஒன்று எல்பர்ட் ஸ்பேஸ் ஃபார்மே சைக்ளிக் குரூப்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சைக்ளிக் குரூப்பாக இருக்காது, குரூப்பை ஃபார்ம் பண்ணோம், ஆனால் சைக்ளிக் குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணுமான்னு தெரியாது. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இன் எல்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் அண்ட் ஆர்த்தோனார்மல் செட் எஸ் இஸ் கம்ப்ளீட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் பர் எஸ் அப்படி இருந்துச்சு, ஒரு எக்ஸும் எக்ஸும் அந்த செட் எஸ்ஸும் பர்பிகுலராக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக அந்த எக்ஸென்ற வெக்டர் வந்து ஜீரோவாக தான் இருக்கணும். ஓகேவா, அதனால் செகண்ட் ஒன் வந்து ட்ரூ. ஸோ வந்து ஆப்ஷன் டி வந்து ஒன் இஸ் ஃபால்ஸ் அண்ட் டூ இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு டுவெல்த்து ப்ராப்ளம், இஃப் யூ அண்ட் வி ஆர் வெக்டர்ஸ் இன் அண்ட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் சச் தட் நாம் யூ பிளஸ் பி ஈக்குவல் டு 10, நாம் வி ஈக்குவல் டு 4, நாம் யூ ஈக்குவல் டு 6, தென் நாம் யூ மைனஸ் வி ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஜஸ்ட் வந்து கால்குலேஷன் பார்ட்டு தான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் யூவும் வியும் என் வெக்டர் ஸ்பேஸாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எல்பர்ட் ஸ்பேஸ்க்கு வந்துடலாம் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறதுனால. எல்பர்ட் ஸ்பேஸ் நீங்கள் வந்தீங்கனாலுமே அங்கே என்ன இருக்கும், ஒரு பேரலோகிராம் லா இருக்கும். ஆக்சுவலாக வந்து எவ்ரி பேனாக் ஸ்பேஸ் வந்து பேரலோகிராம் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து எல்பர்ட் ஸ்பேஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ வந்து பேரலோகிராம் லா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் யூ ப்ளஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் நாம் யூ மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் நாம் யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் நாம் வி ஸ்கொயர். இதுதான் வந்து பேரலோகிராம்லா. ஜஸ்ட் நம்ம வேல்யூஸை கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நாம் யூ ப்ளஸ் வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 ஸ்கொயர் ப்ளஸ் நாம் யூ மைனஸ் வி இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 இன்ட்டு நாம் யூ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா யூ வந்து 6 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 6 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு நாம் வி வந்து 4 ஸ்கொயர். ஓகே, இப்போ 10 ஸ்கொயர் ஸோ ஓகே, நாம் யூ மைனஸ் வி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் 36 தட் இஸ் 72 ப்ளஸ் 2 டைம்ஸ் 16 ஸோ 32, 10 ஸ்கொயர் 100 ஸோ ஹியர் மைனஸ் 100 ஸோ வி கெட் 4. திஸ் இஸ் நாம் யூ மைனஸ் வி த ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாம் யூ மைனஸ் வி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்கு 2 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி வந்து 2 வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 13th, அ பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர் டி இஸ் மேப்பிங் ஃப்ரம் ஹெச் டு ஹெச் ஆன் எல்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் இஸ் செட் டு பி நார்மல். ஜஸ்ட் டெஃபினேஷன். ஸோ டி டி ஸ்டார் ஈக்குவல் டு டி ஸ்டார் டி. ஓகேவா, இது நார்மலோட டெஃபினேஷன். சப்போஸ் யூனிட்டரின்னு இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு ஐயா இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 0 தென் எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ ஒரு வெக்டர் வந்து எப்போ ஜீரோவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது ஜீரோ வெக்டராக இருக்கும்போது தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, லெட் ஹெச் பி ஏ எல்பர்ட் ஸ்பேஸ், லெட் எக்ஸ் காமா ஒய் பி எனி 2 வெக்டர்ஸ் இன் ஹெச் தென். இங்கே வந்து ஒரு எல்பர்ட் ஸ்பேஸில் 2 வெக்டர் சூஸ் பண்ணுறாங்க, எக்ஸ் காமா ஒய். அந்த எக்ஸ் கம்மா ஒய் என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர், இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. ஸோ வந்து பேரலோகிராம்லான்னு நம்ம சூஸ் பண்ணிட முடியாது, ஏன்னா இங்கே வந்து ஒரு 2 டைம்ஸ் மல்டிப்புளாக இருந்துச்சு அப்படின்னா இது பேரலோகிராம்லான்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் ஒன்றும் வர வாய்ப்பு இல்லை. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்திருக்கணும். தேர்ட் ஒன்றும் வராது. இங்கே வந்து 2 வந்து இந்த சைடு வந்துருந்துச்சு அப்படின்னா இது வந்து ட்ரூவாக இருந்திருக்கும். இப்போ வந்து லாஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ்என் டென்ஸ் டு எக்ஸ் அண்ட் ஒயன் டென்ஸ் டு ஒய் இன் பிளேஸ் எக்ஸ்என் டென்ஸ் எக்ஸ்என் கம்மா ஒயன் டென்ஸ் டு எக்ஸ் கம்மா ஒய். இது வந்து கண்டினியூஸோட டெஃபினேஷன் மாதிரியே இருக்குல்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாயிண்ட்லி கண்டினியூஸ் அந்த ப்ராப்பர்ட்டி தான் இது. ஸோ வந்து எக்ஸ்என் வந்து எக்ஸுக்கு கன்வெர்ஜ் ஆச்சு, ஒயன் வந்து ஒய்க்கு கன்வெர்ஜ் ஆச்சு அப்படின்னா எக்ஸ்என் கம்மா ஒயன் வந்து எக்ஸ் கம்மா ஒய்க்கு கன்வெர்ஜ் ஆகும். தட் இஸ் ஜாயிண்ட்லி கண்டினியூஸ் வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஆப்ஷன் டி வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 16th கொஸ்டின், ஆல் நாம்ஸ் ஆர் ஈக்வலண்ட் இஃப் த டைமென்ஷன் ஆஃப் நாம்டு லீனியர் ஸ்பேஸ் வந்து ஃபைனைட்.
இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஃபைனட்டா இருந்ததுனா எல்லா நாம்ஸுமே ஈக்குவலண்டா இருக்கும் 17th question a linear functional f with domain d in a normed space is continuous if and only if f is continuous ஆகவும் இருக்கணும் bounded ஆகவும் இருக்கணும் சோ ஆப்ஷன் c வந்து கரெக்ட்டா இருக்கும் 18th question a matrix space x, d with natural matrix இது ஆப்வியஸா banach space ஒரு matrix space with natural matrix அந்த மாதிரி நேச்சுரல் மெட்ரிக்காக கூட ஒரு மெட்ரிக் ஸ்பேஸை டிஃபைன் பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பேனாக் ஸ்பேஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும் 19th இஃப் எம் இஸ் அண்ட் எம் டைமென்ஷனல் சப் ஸ்பேஸ் ஆஃப் அண்ட் என் டைமென்ஷனல் லீனியர் ஸ்பேஸ் எல் ஒரு லீனியர் ஸ்பேஸ் எல் எடுத்துக்கிறாங்க அது வந்து டைமென்ஷன் வந்து என்ன ஸோ எல்லுன்ற ஒரு லீனியர் ஸ்பேஸோட டைமென்ஷன் ஆஃப் எல் வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்குது இதுக்குள்ளே ஒரு சப்ஸ்பேஸ் அந்த சப்ஸ்பேஸ் வந்து எம்னு கால் பண்ணுறாங்க அதோட டைமென்ஷன் ஆஃப் எம் வந்து எம்னே சொல்லியிருக்காங்க ஓகேவா டைமென்ஷன் ஆஃப் எம் வந்து எம்னு கொடுத்துருக்காங்க தென் த டைமென்ஷன் ஆஃப் த கோஷியன் ஸ்பேஸ் எப்படி இருக்கும் ஆப்வியஸாக எல் பை எம்னா என் பை எம்னு இருக்கும் ஓகேவா ஆப்ஷன் டி வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும் 16th கொஸ்டின் ஓகே 19th கொஸ்டின் ஃபினிஷ்டு 20th கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ இஃப் டி இஸ் செல்ஃப் அட்ஜாயிண்ட் தென் இட் இஸ் நார்மல் இஃப் டி இஸ் யூனிட்டரி தென் இட் இஸ் நார்மல் இஃப் டி இஸ் நார்மல் தென் டி ஸ்டார் ஈக்குவல் டு டி ஸ்டார் டி ஆல் த அபோவ் எல்லாமே இங்கே ட்ரூ தான் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டி வந்து நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் டெஃபினேஷன் நார்மலோட டெஃபினேஷன் டி ஸ்டார் ஈக்குவல் டு டி ஸ்டார் டி சப்போஸ் யூனிட்டரின்னு பார்த்தீங்கன்னா டி ஸ்டார் ஈக்குவல் டு டி ஸ்டார் டி ஈக்குவல் டு ஐயாவே இருக்கும் ஸோ வந்து ஐயாவே இருக்கும்போது இந்த கண்டிஷனையும் அதை ஆப்வியஸாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் ஸோ வந்து யூனிட்டரி ஆப்ரேட்டர் எல்லாமே வந்து நார்மலாக இருக்கும் அண்ட் தென் செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டரும் நார்மலாக இருக்கும் செல்ஃப் அட்ஜாயின் தான் ஒன்றும் இல்லை எர்மிஷியன் தான் இது வந்து ஆல்வேஸ் நார்மலாக இருக்கும் ஓகேவா டுவெண்ட்டி ஒன்த் கொஸ்டின் இஃப் டி இஸ் மேப்பிங் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் is a compact linear operator in a normed space x then the homogeneous equation of tx minus lambda x equal to y is homogeneous equation nalame ungalku theriyum right hand side vandu 0 ku equate paninga na ungalku vandu homogeneous equation kadichirum so vandu option b vandu idhukku vandu correct answer ah irukum tx minus lambda x equal to 0 ngiradhu ena homogeneous nu irukku illaya so adanalu namba andha option ah choose pannidalam 22nd question Let A be a Banach algebra. Let G and S be the set of all regular elements and the set of all singular elements of A respectively. A வந்து ஒரு Banach algebraவாக இருக்குது அதில் ஜின்ற செட்டு ஒன்று டிஃபைன் பண்ணுறாங்க அண்ட் எஸ் என்ற ஒரு செட்டு டிஃபைன் பண்ணுறாங்க ஜின்ற செட்டு வந்து செட் ஆஃப் ஆல் ரெகுலர் எலமெண்ட்ஸை வச்சுட்டு இருக்கு எஸ்ங்கிறது செட் ஆஃப் ஆல் சிங்குலர் எலமெண்ட்ஸை வச்சுட்டு இருக்கு ஓகேவா சிங்குலர் எலமெண்ட்ஸை ரெகுலர் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் டெஃபினேஷன் நம்ம படிச்சிருப்போம் சிங்குலர் எலமெண்ட்ஸ்னால் என்ன டெஃபினேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டு அன் எலமெண்ட் எக்ஸ் இன் ஏ இஸ் ரெகுலர் இந்த எலமெண்ட்டை நான் எக்ஸ்என் ஒரு Banach algebraலேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன் அந்த எலமெண்ட்டை வந்து நான் ரெகுலர்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் எலமெண்ட் ஒய் சச் தட் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படி இருக்கிற அந்த எலமெண்ட் எக்ஸை வந்து நான் என்னன்னு சொல்லுவேன்னா ரெகுலர் எலமெண்ட்டுன்னு சொல்லுவேன் சப்போஸ் இந்த மாதிரி இல்லாத எலமெண்ட் எல்லாம் வந்து சிங்குலர் எலமெண்ட்டுன்னு சொல்லிக்கலாம் ஓகேவா இது ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் தான் ஜீனா வந்து செட் ஆஃப் ஆல் ரெகுலர் எலமெண்ட்ஸ் எஸ்னா வந்து செட் ஆஃப் ஆல் சிங்குலர் எலமெண்ட்ஸ் எப்பவுமே செட் ஆஃப் ஆல் ரெகுலர் எலமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் செட்டை ஃபார்ம் பண்ணோம் செட் ஆஃப் ஆல் சிங்குலர் எலமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு செட்டாக போட்டிங்கன்னா அது வந்து க்ளோஸ்டு செட்டை ஃபார்ம் பண்ணும் ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும் G is open and S is closed. Next question, 23rd. Let sigma of X be the spectrum of X, where X is an element of Banach algebra A, then
sigma of x வந்து always non-emptyயா இருக்கும் இது ஆல்ரெடி ஏற்கனவே கூட ஒரு ப்ராப்ளத்தில் சொல்லிட்டு நினைக்கிறேன் லெட் சிக்மா எக்ஸ் பி த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ் வேர் எக்ஸ் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் பானாக் அல்ஜிப்ரா ஏ தென் சிக்மா ஆஃப் எக்ஸ் வந்து ஆல்வேஸ் நான் எம்டியாக இருக்கும் எம்டியாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது சிக்மா ஆஃப் எக்ஸ் வந்து எந்த மாதிரி எலமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிங்குலராக இருக்கணும் இஸ் ரெகுலர்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துல சிங்குலர் இருந்தால் இந்த கரெக்டாக இருக்கும் அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஒரு தியரம் தான் சிக்மா ஆஃப் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் என்னு வரும் கரெக்டுங்களா ஸோ வந்து ஆப்ஷன் சி வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் அண்ட் தென் 24th ப்ராப்ளம் 24th ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை ஒரு தியரம் தான் ஸோ வந்து இந்த தியரம்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம் ஸோ படிச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது லெட் என் பி ஏ நாம்டு ஸ்பேஸ் அண்ட் எக்ஸ் நாட் எஸ் ஏ நான் ஜீரோ வெக்டார் என் என் ஒரு நான் ஜீரோ வெக்டார் ஒரு நாம்டு லீனியர் ஸ்பேஸ்லேருந்து ஒரு நான் ஜீரோ வெக்டார் எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது தேர் எக்ஸிஸ்ட் ஏ ஃபங்க்ஷனல் எஃப் நாட் இன் கான்ஜுகேட் ஸ்பேஸ் ஆஃப் என் ஃபங்க்ஷனல் வந்து எப்போவுமே வந்து கான்ஜுகேட் ஸ்பேஸில் தான் எக்ஸிஸ்ட் ஆகும் ஸோ வந்து கான்ஜுகேட் ஸ்பேஸ் ஆஃப் என் ஒரு நாம்டு லீனியர் ஸ்பேஸோட ஒரு கான்ஜுகேட் ஸ்பேஸில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனல் எஃப் நாட்டுங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படி எக்ஸிஸ்ட் ஆனால் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எஃப் நாட் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் நாட் அண்ட் நாம் எஃப் நாட் ஈக்குவல் டு ஒன்னுங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் இது வந்து தியரம் தான் ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் 25th லெட் ஏ பி ஏ காம்பேக்ட் பானாக் அல்ஜிப்ரா அண்ட் சிக்மா ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் லேம்டா இன் சி சச் தட் எக்ஸ் மைனஸ் லேம்டா இஸ் சிங்குலர் இஸ் எ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ் தென் சுப்ரீமம் ஆஃப் மாட் லேம்டா சச் தட் லேம்டா இன் சிக்மா எஃப் அதாவது ஸ்பெக்ட்ரம் ஆஃப் செட்டில் அந்த ஸ்பெக்ட்ரம் செட்டில் இருக்கும் சிக்மா ஆஃப் எக்ஸில் லேம்டா இருக்கும் அதோட மாடுலஸ் வேல்யூ பார்த்து அதுக்கு சுப்ரீமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து என்னன்னு கால் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கால் பண்ணுவீங்க ஏன்னா ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் ஆஃப் எக்ஸ்னால் உங்களுக்கு வந்து ஆர் ஆஃப் எக்ஸ்ன்னு நீங்கள் நோட்டேஷன் படிச்சிருப்பீங்க ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நாம் எக்ஸ் பவர் என் ஹோல் பவர் ஒன் பை என் இது கூட போன டைம் பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரீவியஸ் இயரில் ஸோ ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து லைஸ் பிட்வீன் ஜீரோ டு நாம் எக்ஸ் ஓகேவா இதை தான் இப்போ இங்கேயும் கேட்டிருக்காங்க ஜஸ்ட் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க அவ்வளோதான் சிக்மா ஆஃப் எக்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ்னா ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ்னு சொல்லியிருக்காங்க அந்த சிக்மா ஆஃப் எக்ஸை வந்து ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்ற டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க ஏ வந்து காம்பேக்ட் பானாக் அல்ஜிப்ராவாக எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த சுப்ரீமம் ஆஃப் எதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவாங்க இது வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது பிஜிடிஆர்பி பழைய பிஜிடிஆர்பி கொஸ்டின் தான் ஆப்ஷன் பி வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும் 26th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஃப் என் இஸ் ஏ ஃபைனட் டைமென்ஷனல் நாம்டு லீனியர் ஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன் என் தென் டைமென்ஷன் ஆஃப் என் ஸ்டார் ஆல்சோ என்னாக இருக்கும் ஒரு ஃபைனட் டைமென்ஷனில் ஒரு ஃபைனட் டைமென்ஷன் நாம்டு லீனியர் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட என் ஸ்டார் அதுவும் கான்ஜுகேட் ஸ்பேஸோட டைமென்ஷனும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னாக தான் இருக்கும் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும் ட்வெண்ட்டி செவன்த் கொஸ்டின் A linear subspace of a normed linear space is closed if and only if it is weakly closed. இது வந்து ஜஸ்ட் வந்து தேரத்தோட ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருக்கேன் ஸோ வந்து வீக்லி க்ளோஸ்டாக இருக்கும் ஒரு லீனியர் சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏன் நாம்டு லீனியர் ஸ்பேஸ் ஒரு நாம்டு லீனியர் ஸ்பேஸ்லேருந்து ஒரு லீனியர் சப்ஸ்பேஸ் எடுத்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அது வீக்லி க்ளோஸ்டாக இருக்கணும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் இஸ் வீக்லி க்ளோஸ்ட் சப்போஸ் வீக்லி க்ளோஸ்டாக இருந்ததுன்னா அது வந்து க்ளோஸ்டாக இருக்கும் க்ளோஸ்டாக இருந்ததுன்னா வீக்லி க்ளோஸ்டாக இருக்கும் எப்படி கேட்டாலும் இதே ஆன்சர் ஸோ 28th கொஸ்டின் எ க்ளோஸ்டு கான்வெக்ஸ் சப்செட் சி ஆஃப் ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் கண்டெய்ன்ஸ் எ ஃபைனைட் நம்பர் ஆஃப் வெக்டர்ஸ் ஆஃப் ஸ்மாலஸ்ட்னா யூனிக் வெக்டர் ஆஃப் ஸ்மாலஸ்ட்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வெக்டர்ஸ் ஆஃப் ஸ்மாலஸ்ட்னா நன் ஸோ வந்து யூனிக் வெக்டராக தான் இருக்கும் இது வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர் ஸோ ஃபைனைட் நம்பர் ஆஃப் வெக்டர்ஸ்னால் பர்டிகுலராக யூனிக் வெக்டராக இருக்கும் யூனிக் வெக்டரும் ஃபைனைட் நம்பர் தான் ஆனால் பர்டிகுலராக இங்கே வந்து இது வந்து இன்னுமே பெஸ்ட் ஆன்சர் ஸோ வந்து பி ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் இப்போ தேர்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர் வர வாய்ப்பே கிடையாது ஸோ வந்து இது வந்து அப்படியே புக் ஒர்க்கு தான் 29th கொஸ்டின் த பேரலோகிராம் லா இஸ் நாட் ட்ரூ என் ஃபஸ்ட் ஆப்ஷன் L1N N கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கும்போது பேரலோலா வந்து பேரலோகிராம் லா வந்து நாட் ட்ரூ இன் ஜென்ரல் N வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கும்போது தட் இஸ் N கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2னு சொல்லலாம் சில இடத்துல N கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2னு போட்டிருப்பாங்க இங்கே N கிரேட்டர் தென் 1னு போட்டிருக்காங்க ஸோ வந்து ஆப்ஷன் ஏ வந்து L1N ஃபைனட் டைமென்ஷனலில் ஒரு பேரலோகிராம் லா வந்து எப்போ ட்ரூவாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா N கிரேட்டர் தென் 1ன்ற கேஸுக்கு ட்ரூவாக இருக்காது
So 30th question, final question. If S is a non-empty subset of Hilbert space, then S வந்து நம்ம ஆல்ரெடி செட் ஆஃப் ஆல் சிங்குலர் எலமெண்ட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. செட் ஆஃப் ஆல் ஜி வந்து செட் ஆஃப் ஆல் ரெகுலர் எலமெண்ட்ஸ்னு சொன்னோம். இங்கே எஸ் வந்து அதுதான் செட் ஆஃப் ஆல் சிங்குலர் எலமெண்ட்ஸ். இப்போது கண்டிஷன் வந்து எஸ் பர்ப் ஈக்குவல் டு எஸ் ட்ரிபிள் பர்ப் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ வந்து நெக்ஸ்ட் எல்லாம் வந்து நாட் கரெக்ட் ஆன்சர். இது எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டி தான், ஜஸ்ட்டு படித்து பாருங்கள். ரெகுலர் எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, சிங்குலர் எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ரெண்டுத்துக்கு ரிலேஷன் என்ன, இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து மொத்தம் 30 க்வெஸ்சன் பார்த்துருக்குறோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்களாகவும் நிறைய வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து மேக் பண்ணி படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.